ஐக்கிய மக்கள் சக்தியின் இளைஞர்களுக்கான கொள்கை பிரகடன வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொண்ட போதே சஜித் பிரேமதாசு இதனை தெரிவித்தார். ஐக்கிய இளைஞர் முன்னணி இதனையே பட செய்திருந்தது. හොදත් පුලසන්නාදයක් දිගින් දිගටම අපි ලබා දෙමු. இளைஞர்களுக்கான கொள்கை பிரகடனம் ஒன்றை ஏமாற்றுவதற்கோ இளைஞர்களை பயன்படுத்தி அதிகாரத்தை பிடிப்பதற்கோ அல்ல. இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கான பொறுப்பை நானும் எனது அணியும் ஏற்பதினாலேயே இந்த கொள்கை பிரகடனம் முக்கியத்துவம் பெறுகின்றது. 10 லட்சம் தொழில் முனைவோரை நாம் எமது நாட்டில் உருவாக்குவோம். தாங்கக்கூடிய வகையிலான ஆரம்பத்தை நாம் ஏற்படுத்துவோம். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆகிய முக்கிய கல்வி நிறுவனங்கள் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. அதனூடாக புத்திஜீவிகள் அங்கு உருவாக்கப்பட்டுள்ளனர். அந்த பயணத்தை நாமும் முன்னெடுக்க முடியும். நாம் அந்த பயணத்தை முன்னெடுப்போம். நாட்டின் அனைத்து பிரதேச செயலகங்களையும் உள்ளடக்கிய இளைஞர் அபிவிருத்தி மத்திய நிலையங்களை உருவாக்கி இளைஞர்களுக்கான எமது கொள்கை பிரகடனத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள அனைத்து அனுகூலங்களையும் செயற்படுத்துவோம். அதற்காக விசேட ஜனாதிபதி செயலணி ஒன்றை, தேசிய செயலணியை நாம் உருவாக்குவோம். சக்திமிக்க யதார்த்தமான இளைஞர் படையை நாம் உருவாக்குவோம். சங்வர்தன சவிபலகனின் வெடுசட்டகனகட்ட அப்பி அனிவாரின்ம மூலபுரணுவா.